பலர் கிட்னி ஃபெயிலியர் வந்து சிறுநீரகங்கள் முற்றாக செயலிழந்த நிலையில் வைத்தியசாலையில் உயிருக்காக போராடி கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மாத்திரம்தான் உள்ள ஒரே ஒரு சிகிச்சை முறை. அது செய்யும் வரை இவர்களுக்கு டயாலிசிஸ் குறைந்தது ஒரு கிழமைக்கு 2 முதல் 3 தடவைகள் செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது. சிறுநீரகங்கள் செயல் இழந்தால் என்ன அறிகுறிகள் தென்படும் என்பது உடம்பில் சம்பந்தமாக பல தெளிவான விளக்கங்கள் வழங்குகிறோம். இதில் கிட்னி ஃபெயிலியர் என்னும் போது இது சாதாரணமாக எந்த வயதினருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விடயம். இதனை நாங்கள் சைலண்ட் கண்டிஷன் என்று கூறுவோம். ஏனென்றால் இதனுடைய ஆரம்பகால அறிகுறிகள் எதுவுமே வெளியில் வராது. அவர்கள் சாதாரண மற்ற ஏனையவர்கள் போலவே இருப்பார்கள் ஆரம்பத்தில். மற்றது கிட்னி ஃபெயிலியர் வந்ததுக்கு பின்பாடுதான் இவர்களுக்குரிய குணங்குறிகள் தோன்றும். முதலாவது நாங்கள் யூரினை எடுத்துக்கொண்டால் அவருடைய யூரினில் இரத்தம் கலந்து போவதை அறியலாம். மற்றது சில நேரங்களில் அவர்கள் யூரின் போகும்போது நுரை அந்த இடத்துல வாரத்தை அவதானிப்பார்கள். ஏனென்றால் அந்த நுரைவாரத்துக்குரிய காரணம் புரோட்டீன் அதிகமாக அவர்கள் யூரின் ஊடாக வெளியிலே செல்கிறது. மற்றது அவர்களுக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். கிட்னி செயல்படாமல் போவதால் அனீமியா ஏற்பட ஏதுவாகிறது. அனீமியா என்னும் போது ரெட் பிளட் செல்ஸ் வந்து உற்பத்தி மிகவும் குறைவாக காணப்படும். ஆகவே அடுத்தது ஒரு முக்கியமான பிரச்சனை நீங்கள் அறிவீர்கள். இவர்கள் உடல் எல்லாம் நல்ல முழுக்க தோல் நன்றாக வறண்டு காணப்படும். அதில் சரியான சுரிச்சலாக இருப்பார்கள். ஏனென்றால் இவர்களுடைய போஸ்பேட்டை பார்த்தவுடனே பிளட்டில் மிக அதிகமாக காணப்படும். மற்றது இவர்களில் கால்கள் மற்றது இவர்களுடைய கைகள் பாதம் இவைகள் வந்து நன்றாக வீங்கி காணப்படும். மற்றது இவர்களுக்கு மூச்சு எடுப்பது விடுவது மிக கஷ்டமாக இருக்கும். ஒரு காரணங்களுக்கு நான் ஏற்கனவே கூறின மாதிரி இவர்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு குறைவு, செங்குருதி சிறுகுணிக்கையை உற்பத்தி செய்யும் தன்மை குறைவு அனீமியா ஏற்பட்டுள்ளது. இரண்டாவது அவர்களுடைய நுரையீரலில் தண்ணீர் அதிகரித்து காணப்படுவது. மற்றது இன்னமொரு முக்கியமானது அவர்களுக்கு பசிக்குணம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது இவங்களோட கண் முகத்தை பார்த்தீர்கள் என்றால் இவர்களுக்கு கண்ணுக்கு அடியில் வந்து அந்த கண்ணை சுற்றி வர வீங்கின மாதிரி காணப்படும். இது ஏன்னு சொன்னால் அவருடைய யூரின் ஊடாக புரோட்டீன் வெளியிலே போவதன் காரணமாக இந்த பஃபினஸ் ஏற்படுகிறது. மற்றது கல்சியத்தின் அளவு குறைஞ்சு கொண்டு போகுது பிளட்டில் வந்து. அந்த கல்சியத்தின் அளவு குறைவதனால் இவருக்கு வந்து எப்படி என்று சொன்னால் இவர் மசில்ஸ் கிராம்ப் ஏற்படும். அதாவது மசில்ஸ்கள் இழுத்து பிடிச்சி கொண்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மற்றது இவர்களோட உடம்பில் வந்து தண்ணித்தன்மை வெளியில் யூரின் எதுவும் வெளியில் போவதில்லை, சோடியம் வெளியில் போகலை. இந்த விடயத்தினால் இவர்களுக்கு திடீரென ப்ரெஷர் வந்து அதிகரித்து கொண்டு போகுது. போன்ற பல வீடியோக்கள் யூடியூப் சேனலில் சேர்த்துக்கொள்ள இருக்கிறோம். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் தவறாமல் சகல வீடியோக்களையும் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.